வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சோல்டர் இறங்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் வர பிரச்சனைக்கு நம்ம சில தீர்வு கட்டிங்கில் சரி பண்ணுறமா சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ நம்ம வந்து பைப்பிங் வச்சு தச்சிருக்கோம், அதுலேயும் சோல்டர் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். அப்புறம் டாட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்திருக்கு, அதை இன்னைக்கு நம்ம நம்மளோட நண்பர்கள்ட்ட பகிரலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு அந்த வீடியோவில் போட போகிறோம். வாங்க பார்ப்போம். பாருங்க நண்பர்களே, இப்போ இதில் வந்து பைப்பிங் அடிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா, உள்ள நூல் பைப்பிங், த்ரெட் பைப்பிங்னு சொல்லுவோம் இல்லையா, நூல் உள்ளே வச்சு இதில் அடிச்சுக்கிறது. அப்படியே வச்சு என்ன பண்ணணும்னா, இப்போ ஃபுல்லாக அப்படியே அடிச்சிருக்காங்க இல்லையா, இது அப்படியே இந்த பைப்பிங் அடிச்சுட்டு இந்த சோல்டர் வந்து தனியாக அட்டாச் பண்ணியிருக்கு பாருங்கள். இந்த சோல்டர் தனியாக ஃபுல்லாலாம் அப்படியே சோல்டர் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பைப்பிங் வைக்கல, இது தனியாக ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக வச்சுட்டு அடித்து திருப்பின மாதிரி ரெண்டுத்துக்கு நடுவில் வச்சுருக்கு இந்த பைப்பிங்கு. பாருங்கள் ரெண்டு பக்கமே பிசுறு தெரியல, அதில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்னென்னா, இந்த பைப்பிங்கை சோல்டர் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பீஸ் இந்த பக்கம் இருந்து ஒரு 1/4 இன்ச்சும், இந்த சைடு இந்த பேக் நிற்கிறது இல்லையா அதில் ஒரு 1/2 இன்ச்சோ இல்லை 1 இன்ச்சோ இந்த நூலை பிடிச்சி இழுத்துட்டோம்னு வைங்களேன். இழுத்துட்டு அதுக்கப்புறம் அதை சோல்டர் அடிச்சிட்டோம்னா இந்த சோல்டர் பிரச்சனை வராது. சோல்டர் பிரச்சனைக்கு இதுவும் ஒரு வழி. இப்போ எவ்வளோ பெரிய நூல் நெக்காக இருந்தால் கூட, இப்போ லோ நெக்காக இருந்தால் கூட அந்த அப்படியே பிடிச்சி இழுக்குது பார்த்தீங்களா, பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த நூல் அந்த நூலுக்கு வந்து ஒரு டைட்னஸ் கொடுத்துருக்கு பாருங்கள். இப்போ அவங்க போடும்போது அப்படியே அந்த இது வந்து அப்படியே உட்காரும், அந்த முதுகில் வந்து அப்படியே படியும், அந்த உடம்புல வந்து ஒட்டும். அப்படியே கயிறு இருக்குது, உள்ள நூல் இருக்குது, அந்த நூலை வந்து அதை வந்து இந்த சைடு அடிக்கும்போது இந்த பக்கமும் இந்த பக்கமும் கொஞ்சம் இழுத்து இழுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஃபிட்டிங் கட்னு அச்சுன்னு உட்காரும். லேசாக தெரியுது பாருங்கள், அந்த சுருக்கம் தெரியுதா, அது இந்த இதை வந்து பிடிப்புனாகும் பிடிப்பாகவும் இந்த பக்கம் லைட்டாக அப்படி சுருக்க சுருக்கமாக தெரியுது பார்த்தீங்களா. எதுக்காகனா இதை நூலை இழுத்துருக்காங்க, அதனால தான். இது ஒரு டிக்ஸ் தான், அது இது வந்து நிறைய வேலை தெரிஞ்சவங்க விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும் இதை செய்வாங்க. இந்த நூல் பைப்பிங் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நூல் பைப்பிங் தான் வச்சு தருவாங்க, கேட்கலன்னா கூட பரவாயில்ல நான் நூல் பைப்பி வச்சு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. எதுக்காகனா அந்த சோல்டர் பிரச்சனையை வரவிடாமல் பண்ணுறதுக்கு தான். பேக் நெக் வந்து 9 இன்ச்சு 10 இன்ச்சு இறங்கினா கூட அந்த நூல் பைப்பிங் மூலமாக அப்படியே அந்த இழுத்து நூலை கொஞ்சம் டைட் பண்ணி சோல்டர் அடிக்கும்போது அடித்து டாக் அடிச்சிட்டாங்க நல்லா, சரிங்களா. அப்போ லாக் ஆகி நின்றோம். இப்போ இந்த சோல்டர் இந்த ஃப்ரண்ட் நெக்லேயும் லேசாக இழுத்து தான் அடிச்சிருக்காங்க, ஓகேவா. இது ஒரு வழிமுறை, இது மாதிரி செஞ்சுக்கலாம். நூல் பைப்பிங் வச்சு அடிக்கிறவங்க அடிக்க தெரிஞ்சவங்க அந்த மாதிரி நூலை எடுத்து டைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் ஒரு சில தவறு இருக்குது, என்ன அப்படின்னா, இது ரெண்டு பக்கமும் பிசுறு மறைக்கிறேன்னு சொல்லி அடித்து திருப்பியிருக்காங்க இல்லையா. இது நைஸாக இருக்குது, துணி வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குல்ல, நைஸாக இருக்குது. உள்ளே பாருங்கள் அந்த இது தெரியுது பார்த்தீங்களா, அந்த உள்ளே இருக்கிற துணி அப்படியே தெரியுது. இந்த நைஸாக இருக்கிறதுக்கு அதுக்கும் உள்ளே அந்த எல்லோ கலர் துணி பச்சை அந்த மஞ்சள் துணி வந்து பைப்பிங்க்கு அப்புறம் அந்த உள்ளே வந்துருக்குது தெரியுது, அப்படியே அசிங்கமாக தெரியுது. அதில் வேறு நாச் பண்ணி வர விட்டுருக்காங்க, அர்க்காத் பண்ணி விட்டுருக்காங்க, அதனால் அது அங்கங்கே வெட்டு வெட்டாக வர இருக்குது. இந்த பார்த்தீங்களா வெட்டு வெட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இது இதோட நம்ம இன்னொரு மெத்தட் இருக்குது, இது வந்து அளவுக்கு தான் வந்திருக்கு எங்ககிட்ட, இது வேறு எதாவது செஞ்சது ஆனால் கரெக்டாக இருக்குது, இதே மாதிரி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி இதெல்லாம் நம்ம திருத்திக்கலாம். இது என்னென்னா, அவங்க இந்த பக்கம் பிசுறு வரக்கூடாதுன்றதுக்காக ரெண்டு பக்கம் வரக்கூடாதுக்காக அப்படி அடித்து திருப்பியிருக்காங்க. இதையே நம்ம நாங்கள் ஒரு மெத்தடில் செஞ்சுருக்கோம் பாருங்கள், இது பாருங்கள், இது நாங்கள் செஞ்ச மெத்தட். இப்போ இந்த பக்கம் பைப்பிங் இருக்கா, அழகாக இருக்கா, நூல் பைப்பிங் இருக்கா. இதில் அடுத்தது பாருங்கள் எப்படி இந்த பக்கம் உள்ளே பீஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள், இது எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதை நம்ம மறைச்சி தான் பிசுரை மறைச்சிடுறோம், அவ்வளோதான், அழகாகவும் இருக்கும். என்ன ஒன்று எம்மிங் பண்ணுற வேலை இருக்குது, பரவாயில்ல, நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை ஆனாலும் ஆனால் நான் நல்லா நீட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், நீட்னஸாக இருக்கும், போடும்போது சூப்பராக இருக்கும். இந்த பக்கமும் நமக்கு பிசுறு வரல சரியா, ஏன்னா இது டிரான்ஸ்பரண்ட்டாக நைஸாக இருக்குதுன்னா இந்த கலர் வெளியே தெரியும், அது ஒரு மாதிரி இருக்கும், அந்த கட் பண்ணதெல்லாம் ஒரு மாதிரியே தெரியும். அதுக்காக நாங்கள் இந்த மெத்தடில் செஞ்சுருக்கோம். இது நாங்கள் இந்த துணிக்கு இப்படி செஞ்சுருக்கோம், நைஸ் துணியாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யும்போது இந்த மாதிரி இதாக வராது, இந்த மாதிரி தெரியுது இல்லை, இந்த உள்ள துணி தெரியுது பார்த்தீங்களா, அசிங்கமாக இருக்குது இல்லையா, அப்படியே ஃபுல்லாக வருது பாருங்கள், அந்த லாஸ்ட் வரைக்குமே அப்படியே வருது பாருங்கள். அந்த என்ன அந்த இதில் வந்து தெரியுது க்ளீனாக, அந்த அவங்க நாச் பண்ணி விட்டதுக்கும் அந்த கண்ணாடியாக தெரியுது பாருங்கள், அப்படியே உள்ளே இருக்க துணி அப்படியே தெரியுது, அதில் அப்படியே தெரியுது, அந்த தெரியுது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே அது வெளியில் தெரியுது. அதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணிடலாம், இது ஒரு ஐடியா. ஆனால் நூல் பைப்பி நான் சொன்ன மாதிரி அந்த நூலை வந்து நம்ம அப்படி லைட்டாக இழுத்து டைட் பண்ணிட்டால் சோல்டர் படிஞ்சிடும், ஓகேவா. சரி, அடுத்தது என்னென்னா, இது அப்படியே அதை வச்சுட்டு இந்த அளவு ஜாக்கெட்லேயும் டாட்டு பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு, இந்த டாட்டை கவனிங்க. இது எப்படின்னா இப்படி இப்படி வளைஞ்சு இங்கேருந்து நேராக வந்து இப்படி வளைஞ்சு வந்திருக்கு, இப்படி வளைஞ்சு. ஆனால் இவங்க சரியாக இருக்குது, எனக்கு இப்படி தான் வேணும்னு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இது இதோட அகலம் வந்து எப்போ வைக்கிறத விட நல்லா அதிகமாகவே இருக்குது இது பார்த்தீங்களா. அதனால் இப்படி கிராஸ் எடுக்காமல் இப்படி வளைஞ்சு கொண்டு வந்துருக்காங்க. இதுதான் இவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த கஸ்டமர் வந்து ஓகே இது வந்து பொட்டிக்கில் தைச்சிருக்காங்க, நல்லா இருக்குது, ட்ரையல் ரூமில் போட்டு பார்த்து அவங்க சரியாக பண்ணி தான் தைச்சிட்டு அவங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்க ரெகுலராக அதே மாதிரி தான் தைக்கிறாங்க, இப்போ நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக இருக்குது பாருங்கள், இது நல்லா அப்படி அப்படி கப்பு தூக்கி கொடுக்குற மாதிரி இருக்குது, இவ்வளோ தூரம் சுருக்க வருது, இதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க போல தெரியுது. சரி, இதை நான் வெட்டியிருக்கேன், இதை காமிக்கிறேன் பாருங்களேன், இதை எப்படி வெட்டியிருக்கேன்னு பாருங்கள். இந்த கட்டிங் போட்டிருக்கேன்,
இது பேக் இந்த ஆமூல்லேருந்து வர டாட்டு, இது இந்த நார்மல் டாட், இது ஓகே. இந்த மெயின் டாட்டு பாருங்கள் எப்படி போகுது பாருங்கள், ஆங்கர் மாதிரி போகுது பார்த்தீங்களா, இப்படி வளைஞ்சு இப்படி வந்து அப்படியே வளையுது. இது மாதிரி போட்டால் தான் அவங்களுக்கு அது செட் ஆகுது. இந்த மாதிரி போடும்போது தான் அவங்களுக்கு இந்த டாட்டை கணக்கு போட்டு போகும்போது இப்படி தான் வருது. அதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து 2 இன்ச்சு இந்த அகலம் இருக்குது இல்லையா, இது வந்து 2 இன்ச்சு பிடிக்கிற மாதிரி வந்துருக்கு பாருங்கள். 2 2 4 மொத்தம் டோட்டலாக 2 இன்ச்சு 2 இன்ச்சாக நம்ம அப்படியே கிராஸ் எடுப்போம். ஒரு சிலர் கூட நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இந்த ஸ்கேல் வச்சு இப்போ நம்ம இங்கேருந்து இப்படி கிராஸ் தானே எடுப்போம், இப்படி கிராஸ் எடுத்தோம்னு வைங்களேன், இங்கே வந்து இப்படி வருது இப்படி. இது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. நான் ஏற்கனவே இவங்களுக்கு தச்சு கொடுத்துருக்கேன், நான் இவங்க ப்ளவுஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு சரியாக செட் ஆகலன்னு மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இவங்க லேடிஸ் இருக்கிற இடத்துல பொட்டிக்கில் போய் தச்சு அவங்க ட்ரையல் ரூமில் பார்த்து ஓகே பண்ணி இப்போ அந்த அளவு ஜேட்டை கொடுத்துருக்காங்க, இந்த அளவு ஜேட் மாதிரி செஞ்சு தந்தாங்கண்ணா அப்படின்னு சொல்லி இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அதே மாதிரி செஞ்சு தரக்குதான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது கணக்கு பார்த்தா இப்படி வருது பாருங்கள், இந்த டாட்டோட தான் பொசிஷன் பாருங்கள், அப்படி எவ்வளோ ரவுண்ட் அப்பாக வருது பாருங்கள். இப்போ நம்ம எடுத்திருந்தோன்னா இப்படி தான் நேரம் எடுப்போம், இது இப்படியே தானே ஸ்ட்ரைட்டாக தைப்போம். அப்படி ஸ்ட்ரைட்டாக தைக்கும் போது இந்த இடம் வந்து அவங்களுக்கு பிடிப்னஸாக இருக்கும், பிடிப்பாக இருக்கும், இந்த மாதிரி வரும். ஆனால் தூக்கி கொடுக்கும், ஆனால் அவங்களுக்கு அந்த ரவுண்ட் அப்பில் இந்த மாதிரி ரவுண்ட் அப்பில் வந்து இந்த மாதிரி லூஸ் கேட்குறாங்க. ஆனால் இடுப்பு பட்டி பிட்டிங்காக இருக்கும், இடுப்பு கிட்டே வந்து கச்சின்னு உட்காந்துருக்கும், இது இப்படி தூக்கி கொடுக்கணும். இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த கப் ஷேப் தேவைப்படுது போல இருக்குது, அதனால் அப்படியே வந்து இதே மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நாங்கள் செஞ்சுருக்கோம். இப்போ இதை அவங்க போட்டு பார்த்துட்டு இது ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா எங்கள்கிட்ட தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ என்ன இது என்ன அவங்களுக்கு இதுன்னு சொல்லி எங்களுக்கே புரியாமல் இருந்துச்சு. இப்போ இந்த ராட்டை பார்த்தோன்னே எனக்கு புரிஞ்சிருச்சு எப்படி வருது பாருங்கள். இதை வளைச்சி நான் இதை வந்து பின் பண்ணி தான் கொடுத்து இப்படியே வந்து குத்து போட்டு கொடுத்துருவேன் டெய்லர்களுக்கு. இப்படியே மடிச்சிருக்கேன், இதில் அப்படியே குத்து போட்டுருவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை இப்படியே கூட முடிச்சிருக்கலாம், இப்படி முடிச்சிருந்தா அந்த ஷேப்போடைய இது வந்து இறங்கியிருக்கும், ரொம்ப கீழே வந்துடும் இல்லையா. அவங்களுக்கு இந்த பாயிண்ட்டும் மேலே வரது கரெக்டாக அந்த எங்கே வரணுமோ அங்கே வர வேண்டியது தேவைப்படுது. அந்த போன பாயிண்ட்டு மேலே மெயின் டாட்டோட பாயிண்ட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன் பாருங்க. பத்தரை, அந்த பத்தரைக்கிட்ட மெயின் டாட்டோடைய பாயிண்ட்டு தேவைப்படுது அவங்களுக்கு. நம்ம இப்போ இங்கேயே முடிச்சிட்டோம்னா 11.5-12,000 இல்லையா, அப்படி கிராஸ் அடிச்சா. ஆனால் இங்கேயோ அகலமும் வேணும், அப்படியே இங்கே இப்படி வந்து இப்படி வந்துக்கணும். இப்போ நம்ம அது கட்டோரி டைப்லையும் இல்லை, ஃப்ரெஞ்சஸ் கட் டைப்லையும் இல்லை, ஆனால் டாட்டு தூக்கி கொடுக்குது. சரி, அது நம்ம வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லி நம்ம நம்பர்கிட்ட பகிரலாம் அப்படின்னு சொல்லி பகிர்ந்துருக்கேன். சரிங்களா, ஓகே. பார்த்தீங்களா நண்பர்களே, இப்போ அது என்ன அப்படின்னா அவங்களுக்கு இந்த பாயிண்ட்டோட அளவு இங்கே தான் கரெக்டாக இருக்கணும், ஆனால் அதுக்கு கீழே அவங்களுக்கு நல்லா தூக்கி கொடுக்கணும் தான். அந்த இது வந்து இப்படி ஏற மார்க் மாதிரி இப்படி அப்படி ரவுண்ட் ஷேப்பில் வந்துருக்கு. இப்போ இது என்ன அப்படின்னா நம்ம இது இப்போ இதே நம்மகிட்ட பொறுப்புட்டுருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ட்ரைல் ரூமில் பார்க்காம நம்மகிட்டே இந்த விஷயத்தை சொல்லி எனக்கு இந்த மாதிரி வேணும்னா நம்ம கிராஸ் கட்டிங் போட்டிருப்போம். இப்போ கிராஸ் கட்டிங் நானே போட்டிருந்தா கூட கிராஸ் கட்டிங் தான் போட்டிருப்பேன். அவங்களுக்கு என்னென்ன அந்த இடத்துல வந்து லூஸ் தேவைப்படுத்த போல இருக்கு, அப்போ கிராஸ் போட்டால் இழுத்து கொடுக்கும் அப்படின்னு. ஆனால் கிராஸ் போட்டிருந்தோம்னு வச்சுங்களேன் ஃபுல்லாகவே எக்ஸ்பெண்ட் ஆகும், இப்போ அந்த இடத்துல மட்டும் தூக்கி கொடுக்காது. சரி, அப்படி கட்டோரி போடலாம் அப்படின்னா கட்டோரி வந்து இங்கேருந்து கட்டிங் வரும், அந்த கட்டிங்கும் அவங்களுக்கு கட்டோரியில் அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிக்கல. இந்த டாட்டையே வந்து அந்த டைப்பில் வளைச்சி கொண்டு வந்தோன்னே அவங்களுக்கு இது செட் ஆகிருக்கு. இது இப்போ வந்து லேடிஸுங்களுக்கு இது ரொம்ப புரிதல், அவங்க வந்து லேடிஸ் தான் நடத்துகிறாங்க அந்த இடத்துல. அவங்க ட்ரையல் ரூமில் கண்டிப்பாக போய் போட்டு பார்த்து இந்த மாதிரி தான் வேணும் இந்த மாதிரி தான் வேணும்னு அவங்க 2-3 ட்ரையல் பார்த்துட்டு கூட இது இப்போ கடைசியில் சக்ஸஸ் ஆகிருக்கு போலது. இதே மாதிரியே எனக்கு வேணும் இந்த மாதிரி ப்ளவுஸே ஓகே அப்படின்னு சொல்லி தான் நம்மகிட்ட அளவு ப்ளவுஸே கொடுத்துருக்காங்க. இப்போ அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எதுவுமே மாற்றக்கூடாது இல்லையா. நம்ம என்ன இருக்கோ இப்போ நாங்கள் இருக்கிற மெத்தேடில் எடுத்த உடனே கரெக்டாக எங்களுக்கு காமிச்சு கொடுத்துச்சு. எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி தான், எங்கள் மாணவிக்கு முன்னாடி தான் நான் எடுத்தேன், கிளாஸில் வச்சு இந்த இதை கட் பண்ணேன், இது வித்தியாசமாக இருக்குது, நான் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி தான் அதை எடுத்துகிட்டு வந்து வெட்டி காட்டுறேன்னு சொல்லி அவங்களெல்லாம் வர வச்சு இன்னைக்கு அந்த இன்னைக்கு கிளாஸில் அதான் எடுத்தோம். அப்போ அந்த ஷேப் வந்து இப்படி வருது பார்த்தீங்களா அப்படின்னு அவங்களே, ஆமாம் இது வரைக்கும் நம்ம பார்க்காத மாதிரி இருக்குது இந்த ஷேப்போட இது இப்படி தான் வருது அப்படின்னு. இப்போ அவங்க லேடிஸ்ன்றதுனால அவங்களுக்குள்ளே புரிதல் இருக்கும் கண்டிப்பாக, அதனால தான் அவங்க கூட சொன்னேன் நான். நீங்கள் இப்போ பார்த்தீங்களா இது எங்ககிட்ட கூட ஓகே ஆகாத ப்ளஸ்ஸு, அவங்க பொட்டிக்கில் போய் அவங்க லேடிஸ் இருக்காங்க ட்ரையல் ரூமில் பார்த்து அவங்களுக்கு இது ஓகே ஆகிருக்கு. அதே இதை ப்ளவுஸ் இப்போ நம்மகிட்ட அளவு கொடுத்துருக்காங்க, ஏன்னா அங்கே காஸ்ட்லியாக இருக்கலாம், நம்மகிட்ட வந்து நார்மலான ரேட் இருக்கும். சரி, நம்ம இவங்க நல்லா தைச்சாங்கன்னா இவங்ககிட்ட கொடுத்துடலாம் அதே மாதிரி வச்சாங்கன்னா அப்படின்னு. அவங்க ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் ட்ரையல் ரூமில் பார்த்துட்டு அவங்க எல்லாம் அங்கே வில கூண இடத்துல கூட தைப்பாங்க, நல்லா தைக்கிறவங்க நம்மகிட்ட கூட கொடுப்பாங்க. நம்ம அதே மாதிரி தைச்சு கொடுத்துருவோம்னா நம்ம அதே மாதிரி நம்ம டெய்லர் பேமெண்ட் ஆயிடலாம். நம்ம என்ன பொட்டிக்கு வைக்கல, வீட்டில் தைக்கிறோம், இல்லை கடையில் சும்மா நார்மல் கடை தைக்கிறனாலும் நம்மளும் அந்த திறமையை அந்த நுணுக்கத்தை கற்றுக்கிட்டோம்னா நம்மளால செய்ய முடியும். இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் மெத்தையில் தான் நாங்கள் கட் பண்ணேன் நான். நான் எப்படி ஃப்ரெண்ட் இங்கே அழைப்பேன், அப்புறம் இந்த ஸ்பேஸ் எப்படி வைப்பேன், சைட்லேருந்து இப்படி கொண்டு வருவேன், எல்லாம் கொண்டு வந்து டாட்டை மட்டும் முதல்ல பார்த்து நான் டாட் அப்படியே வைக்கவே மாட்டேன், கண்மணித்தனமாக வைக்க மாட்டேன். ஏன்னா அது வந்து டாட்டோட அளவுக்கு கூடுதலாக கம்மியாக வந்துடும் அப்படின்றதுனால எங்கே வரும் அப்படின்னு மாறிடும் இல்லையா. அதனால் இப்போ நான் என்ன பண்ணேன்னா அந்த சுற்றி இருக்கிற மாதிரி வைக்கும்போது 3.75 காட்டுச்சு, 3.5 ஒரு புள்ளியும் 3.75 ஒரு கம்மி அந்த அளவுக்கு காட்டுச்சு, 4 காட்டாமல். ஆனால் எங்களுக்கு அப்பயே புரிஞ்சிச்சு டாட்டு பெரிய டாட்டு அப்போ வளைச்சிருக்காங்க அப்படிங்கிறத எங்கள் மெத்தல் எடுக்கும்போது கரெக்டாக காட்டிடுச்சு. இப்போ நீங்கள் அதே மெத்தல்ல நீங்கள் எந்த ப்ளவுஸ் வெட்டினாலுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ காலேஜ் தான், அப்போ நம்ம டாட்டை அளந்து பார்த்தோம் நாங்கள் கரெக்டாக 4 இன்ச்சு 2 இன்ச்சு தேவைப்படுது, 4 2 ப்ளஸ் 2 4, அப்போ 4 இன்ச்சு வச்சு நாங்கள் மார்க் போட்டு கட் பண்ணி காட்டினோம், கரெக்டாக வந்திருக்கு.
இதை தச்சு அவங்ககிட்ட நாங்கள் ஓகே பண்ணி கண்டிப்பாக இது வந்து சக்ஸஸ் ஆகும், ஏன்னா இது எங்களுக்கு தெரியுது, இதுதான் மெத்தேடுனு தெரிஞ்சிருச்சு. அந்த அதே மெத்தேடில் வெட்டிட்டோம் அவ்வளோதான், சரிங்களா. இதே மாதிரி நீங்களும் நம்ம கட்டிங் இதை வீடியோலாம் பாருங்கள், அந்த ஃப்ரண்ட் எப்படி வெட்டுறது, பேக் வெட்டுறதுலாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, ஃபுல் வீடியோவே போட்டிருக்கோம், ஃபுல்லாக அளவு ஜாயிட் வச்சு எப்படி வெட்டுவதுன்னு. அந்த மாதிரி நம்ம மெத்தேடில் வெட்டினாலே அது அளவு பெரிய பெரிய டாட்டு சின்ன டாட்டு எப்படி இருந்தாலும் நம்மளால் கண்டுபிடிச்ச முடியும், அவங்களுக்கு தேவையானதை கரெக்டாக நம்மளால் கொடுக்க முடியும். சரி ஓகே, ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் தொடர்ந்து பார்த்ததுக்கு, தொடர்ந்து பாருங்கள் நம்மளுடைய காணொலியை, தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க, நிறைய டிப்ஸுங்கெல்லாம் கொடுக்குறோம், இன்னும் நிறைய வீடியோகள்லாம் போட வேண்டியது இருக்குது, கண்டிப்பாக போடுவோம். நன்றி.